Hi friends, Kubernetes oda series paathutirukom. So in the video la ingress na enna, edhukaga ingress use pandrom, adukaprom ingress eppadi create pandradhu nu solli oru demo paapom. Indha ingress na enna nu paathina, Kubernetes cluster ku irukkira service velil irundhu access pandradhukku udhavi seiyum oru object dhaan இந்த இன்கிரஸ். இப்போ ஒரு கேள்வி, இந்த கிளஸ்டருக்குள்ள இருக்கிற சர்வீசஸை வெளியிலிருந்து இந்த நோட் போர்ட் சர்வீஸும் லோட் பேலன்சர் சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாதா? எதுக்கு இந்த புதுசாக இன்கிரஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளஸ்டருக்குள்ள சப்போஸ் உங்களுடைய ப்ராடக்டில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்கும்பொழுது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா லோட் பேலன்சர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ரிசோர்ஸ். அதே மாதிரி நோட் போர்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் போர்ட்டை வந்து ஒரு டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கு வேணால் ஓகேவாக இருக்கும், பட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நோட் போர்ட் சர்வீஸ் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் இந்த இன்கிரஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்கிரஸ்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் வந்து இந்த டொமைனுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, foo.mydomain.com அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை இந்த சர்வீஸ்க்கு அது ஃபார்வர்ட் பண்ணும். அதே மாதிரி mydomain.com சொல்லி கிளைண்ட்டு இந்த ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே இந்த சர்வீஸ்க்கு அதை ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி கிளைண்ட் டிராஃபிக்கை கரஸ்பாண்டிங் சர்வீசஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுறதோட வேலை தான் வந்து இந்த இன்கிரஸ். ஸோ இன்கிரஸ் வந்து ஒரு ரவுட்டிங் ரூல்ஸ். ஸோ ஒரு மேப்பிங் மாதிரி ஹோஸ்ட் நேமுக்கு கரஸ்பாண்டிங் சர்வீஸை நம்ம மேப் பண்ணுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா இன்கிரஸ். இது வந்து சர்வீசஸோட டீகப்ளாக இருக்குது. இது ஒரு இன்டிபெண்ட்டான ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதனால தான் ப்ரொடக்ஷனில் வந்து இந்த இன்கிரஸை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் கம்பேர்ட் டு நோட் போர்ட் சர்வீஸ், லோட் பேலன்சர் சர்வீஸ். இப்போ இந்த இன்கிரஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ உங்களுடைய ப்ராடக்டில் மூணு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த மூணு அப்ளிகேஷனுமே கியூபர்னெடிஸ் கிளஸ்டருக்குள்ளே இருக்கிற பாட்குள்ளே ரன் ஆகிட்ருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நோட் போர்ட் சர்வீஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஏன்னா பாட் ஒரு நிரந்தரமான விஷயம் கிடையாது. ஸோ சர்வீஸ் வந்து ஒரு ஸ்டேபிளான விஷயன்றதுனால இதை யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நிறைய சர்வீஸ் உங்களுடைய ப்ராடக்ட்குள்ளே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ்லாம் வந்து கிளைண்ட் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. ஸோ இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா நோட் ஐபி போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி தான் அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைண்ட் கிட்ட போர்ட் நம்பர் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஸோ ப்ரொடக்ஷனில் ஒரு நோட் போர்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது, ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு விஷயம் கிடையாது. சப்போஸ் போர்ட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கிளைண்ட்டும் வந்து இந்த போர்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு விஷயம் கிடையாது. டெவலப்மெண்ட்டுக்கு வேணும்னா இந்த நோட் போர்ட் சர்வீஸை யூஸ் பண்ணலாம், பட் ப்ரொடக்ஷனில் இது ஃப்ளெக்சிபிள் கிடையாது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இது ஒரு அப்ட்ராக்ஷன் லேயர். மல்டிபிள் சர்வீசஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் ஒரு ஆப்ஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்கிரஸ். சப்போஸ் யூசர் வந்து இந்த டொமைனை ஆக்சஸ் பண்ணும்பொழுது இந்த சர்வீஸ்க்கு அது ஃபார்வர்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த டொமைனை அவங்க ஆக்சஸ் பண்ணும்பொழுது இந்த சர்வீஸ்க்கு அது ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ஸோட வேலை. ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கரஸ்பாண்டிங் டொமைனுக்கு பர்டிகுலர் சர்வீஸோடைய மேப்பிங் இருக்கும். இப்போ நம்ம இன்கிரஸ்ஸுடைய டெமோ செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மூணு சர்வர்ஸை வந்து நான் பாட்டில் டிப்ளாய் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் நோட் போர்ட் சர்வீஸையும் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ தேட் இந்த சர்வீஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு சர்வீசஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்கிரஸ் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்கிரஸ் ஆப்ஜெக்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பாத்தும் அதுக்கப்புறம் சர்வருடைய மேப்பிங்கும் இருக்கும். ஹோஸ்ட் பாத், அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் சர்வீஸ் நேம், ஹோஸ்ட் பாத், அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் சர்வீஸ் நேம். ஒன்ஸ் இந்த இன்கிரஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பிறகு ப்ரௌசரில் போய் இந்த பாத்தை நான் எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஆகும்னா எக்ஸாக்டாக வந்து இந்த சர்வீசஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். இப்போது இன்கிரஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான டெமோ ஸ்டெப்ஸ் பார்ப்போம். என்னோடய லேப்டாப்பில் மினி கியூப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ மினி கியூப்ன்றது லோக்கல் கியூபர்னெடிஸ் கிளஸ்டர். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்கிரஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணி முடித்த உடனே நம்மளுடைய இந்த த்ரீ சிம்பிள் சர்வர்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த சிம்பிளான எக்கோ சர்வர்ன்ற அப்ளிகேஷனையும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கான சர்வீஸையும் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டில்டன் சீஸ்ன்ற இந்த அப்ளிகேஷனையும் கரஸ்பாண்டிங் சர்வீஸையும் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் அப்ளிகேஷன் செடார் சீஸ்ன்ற இந்த சிம்பிளான அப்ளிகேஷனையும் சர்வீஸையும் நம்ம கிரியேட் பண்ணுறோம்.
So next step பார்த்தீங்கன்னா இந்த ingress object வந்து நம்ம இந்த Kubernetes cluster create பண்ண போறோம். So இந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். So இதுதான் வந்து ingress demo ஃபைல். இங்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த kind. So எந்த object நம்ம create பண்ண போறோம்? Ingress object create பண்ண போறோம். அதனுடைய name. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா the host mapping. நான் சொன்ன மாதிரி host mapping-உம் அது corresponding service name-உம். இதுக்கு என்ன அர்த்தம்னா browser-ல வந்து இந்த host-ஐ access பண்ணாங்கன்னா இந்த service-க்கு forward பண்ணு. அதாவது Kubernetes cluster-க்குள்ளே இருக்கிற இந்த service-க்கு forward பண்ணு. இந்த host-ஐ வந்து client access பண்ணாங்கன்னா இந்த service-க்கு forward பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த host-க்கும் service-க்கும் உள்ள mapping-ஐ இந்த ஃபைலில் நம்ம create பண்ணுறோம். இதை கிரியேட் பண்ண உடனே என்ன ஆகணும், இன்க்ரெஸ் ஆப்ஜெக்ட் வந்து Kubernetes கிளஸ்டருக்குள்ளே கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஹோஸ்ட் ஃபைலையும் நம்ம மாடிஃபை பண்ணணும். என்னுடைய ஹோஸ்ட் ஃபைலை உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய இடிசி ஹோஸ்ட் ஃபைலில் Kubernetes கிளஸ்டருடைய நோட் ஐபி. ஸோ இங்கே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஹோஸ்ட் பாத் இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கணும். ஸோ ப்ரௌசரில் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா Kubernetes கிளஸ்டரில் இன்க்ரெஸுடைய மேப்பிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் பார்க்கும்பொழுது உடனே அது வந்து கரஸ்பாண்டிங் சர்வீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு டெமோ ஸ்டெப்ஸில் காமிச்ச கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி அப்ளிகேஷன்லாம் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா kubectl get all கமாண்ட்ஸ் கொடுக்கும்பொழுது எனக்கு சில டீட்டெயில்ஸ் கிடைக்குது. Kubernetes கிளஸ்டரில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி எனக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்குது. இந்த kubectl-ன்றது ஒரு கிளைண்ட், கிளஸ்டரோட இந்த Kubernetes கிளஸ்டரோட பேசுகிறதுக்கு உதவி செய்யும் ஒரு கிளைண்ட் தான் இந்த kubectl. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு சிம்பிளான அப்ளிகேஷன் வந்து பவர்குள்ள ரன் ஆகிட்டுருக்கு. அதனுடைய கரஸ்பாண்டிங் நோட் போர்ட் சர்வீஸ் தான் இங்கே பார்க்குறீங்க. அதாவது இந்த நோட் போர்ட் சர்வீஸை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் இன்க்ரெஸ் ஆப்ஜெக்டையும் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா kubectl இந்த இன்க்ரெஸ் ஆப்ஜெக்டை வந்து நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ் ஆப்ஜெக்ட்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸுடைய நேம், அதுக்கப்புறம் இங்கே மேப்பிங் இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்க்ரெஸ்னாலே வந்து ஒரு ரவுட்டிங் ரூல்ஸை டிஃபைன் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த இன்க்ரெஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் வந்து டிஃபைன் ஆகிருக்கு. இந்த ஹோஸ்டிங் பார்த்துருக்கும்பொழுது இந்த சர்வீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணு. ஸோ கிளைண்ட் வந்து இந்த ஹோஸ்ட் பாத்தை வந்து கால் பண்ணும்பொழுது இந்த சர்வீஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ரவுட்டிங் ரூல்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ப்ரௌசர்லேருந்து இந்த ஹோஸ்ட் பாத்தை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்ம இந்த சர்வீஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை மினி கியூப் டாட் இன்ஃபோன் கொடுக்கும்பொழுது நமக்கு சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். அதே மாதிரி அடுத்த அப்ளிகேஷன் போயிடலாம். இங்கே பாருங்கள், ஸோ cheeses.all/cheddar கொடுக்கும்போது இது ரொம்ப சிம்பிளான ஒரு HTML ஃபைல் சர்வர்லேருந்து வருது. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த சிம்பிளான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டில்டன். ஸோ இங்கே வந்து இந்த பாத் ஆக்சஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த அப்ளிகேஷனுடைய இந்த சர்வீஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து Kubernetes கிளஸ்டர்லேருந்து வர ரெஸ்பான்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இன்க்ரெஸ்னா என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் எதுக்காக இன்க்ரெஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், எப்படி ஒரு இன்க்ரெஸ் ஆப்ஜெக்டை Kubernetes கிளஸ்டரில் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டெமோ பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். Thank you so much for your support and all the best for your career. Thank you.